உங்கள் நம்பிக்கையின் சின்னம் ஓம் ஸ்டார் சர்வீஸ் நடத்தும் இரண்டாவது அதிர்ஷ்ட குலுக்கல் டிசம்பர் 24 தேதி புத்தம்புதிய கார் ஒன்றை உங்களுக்கு பரிசளிக்க இருக்கின்றார்கள். ஓம் ஸ்டார் சர்வீஸ் அதிர்ஷ்ட குலுக்கலில் கலந்து கொள்ள நல்வாய்ப்பு சீட்டுகளை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். ஓம் ஸ்டார் உங்கள் நம்பிக்கையின் சின்னம். மக்கள் விரும்பி அருந்தி மகிழும் இனிய பானங்கள் அதிசயிக்க வைக்கும் மலிவு விலையில் மொத்த விற்பனை. உடனே அழையுங்கள் ப்ரோக்ஸிடிஸ். ஃப்ரீ சிம் கார்டு காத்து புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி 75 ரூலூயி ப்ளோ பரிஸ் 10 லா ஷப்பல். எம் தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் நாட்டுக்கு அரசு முறை பயணமாக புதன்கிழமை வருகை புரிந்த மன்னர் 3 சார்ல்ஸ், ராணி கமிலா ஆகியோர் பரிசை அடுத்து போர்டோ நகரத்திற்கு சென்றுள்ளனர். மன்னர் சார்ல்ஸ், ராணி கமிலா ஆகியோர் புதன்கிழமை ஒர்லி விமான நிலையத்திற்கு வருகை புரிந்த வேளை அவர்களை பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் எலிசபெத் போர்ன் வரவேற்றிருந்தார். பாரிஸ் ஆர்க் டு த்ரியோம்புக்கு இருவரும் சென்றபொழுது அங்கே பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ, முதல் பெண்மணி பிரிஜித் மேக்ரோ ஆகியோர் வரவேற்றுக் கொண்டனர். ஆர்க் த்ரியோம்பலில் மன்னர் சார்ல்ஸ் கொமிட்டே துலா ஃப்ளேம், இதனை பயன்படுத்தி நித்திய சுடரை மீண்டும் எரிய செய்தார். தொடர்ந்து மன்னரும் ராணியும் எலிசே அரண்மனைக்கு சென்றார்கள். குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ இவர்களை வரவேற்றுக் கொண்டார். எலிசே அரண்மனையில் இருந்து பிரான்சுக்கான பிரிட்டிஷ் தூதரின் இல்லத்திற்கு நடைபயணமாக சென்றார்கள். அப்பொழுது பொதுமக்களை மன்னர் சந்தித்தார். மன்னரின் தாயார் 2 எலிசபெத் ராணி அமைத்த பாரம்பரியத்தை பின்பற்றி மன்னர் பிரிட்டிஷ் தூதுவரின் இல்ல தோட்டத்தில் மரங்களை நாட்டினார். இதில் குடியரசுத் தலைவர் மேக்ரோனும் இணைந்து கொண்டார். புதன்கிழமை மாலை வெர்சாய் அரண்மனையில் மன்னருக்கும் ராணிக்கும் அரசு விருந்து நடைபெற்றது. 2வது நாளில் மன்னர் 3வது சார்ல்ஸ் பிரெஞ்சு செனட் சபைக்கு விஜயம் செய்தார். அங்கு செனட்டர்கள், தேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரால் வரவேற்கப்பட்டார். அங்கு அவர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரையை நிகழ்த்தி கொண்டார். பிரான்ஸ் செனட் சபையில் பிரிட்டிஷ் அரச குடும்ப உறுப்பினர் ஒருவர் உரை நிகழ்த்தி இருப்பது இதுவே முதல் முறை ஆகும். ராணி கமிலா, பிரிஜித் மேக்ரோ ஆகியோர் பரிசில் உள்ள பிப்ளியோதெக் நேஷனல் டு ஃப்ரான்ஸ் அந்த இடத்திற்கு விஜயம் செய்தார்கள். ராணி கமிலா பிப்ளியோதெக் நேஷனல் டு ஃப்ரான்ஸுக்கு தனது விஜயத்தின் பொழுது ஓர் உரையை நிகழ்த்தி கொண்டார். மன்னர் சார்ல்ஸ், ராணி கமிலா பிரெஞ்சு விளையாட்டு நட்சத்திரங்களையும் உள்ளூர் இளைஞர் விளையாட்டு சங்கங்களின் பிரதிநிதிகளையும் பாரிஸின் வடக்கு புறநகரில் உள்ள சென்டனியில் சந்தித்துக் கொண்டனர். ராணி டேபிள் டென்னிஸ் விளையாட்டை ரசித்தார். பிரிஜித் மேக்ரோ, ராணி கமிலா டேபிள் டென்னிஸ் விளையாடினர். மன்னர் 3வது சார்ல்ஸ், ராணி கமிலா பிரான்சின் போர்டோ நகரத்தில் தற்பொழுது இருக்கின்றார்கள். இவர்களுக்கு நிழல் படங்கள் அடங்கிய ஆல்பம் ஒன்றை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அன்பளிப்பு செய்துள்ளார். Hey, this is A.R. Rahman and I'm super excited to perform in your city for the very first time ever. Paris, get your tickets now. See you soon. பிரான்சில் அப்பா சிவனே, இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல, பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரின், 93450 லீல் செந்தோனி பிரான்ஸ். முக
பிரபஞ்ச் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட், 201 ஹாரிஸ், 10 மோகன் ஜுவல்லரி மார்ட். பிரிட்டிஷ் மன்னர் 3வது சார்லஸின் பிரான்ஸ் வருகை 2 நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் நெருக்கடியில் இருந்து வெளிவருவதற்கு உதவியுள்ளது என்று பிரான்சுக்கான ஐக்கிய ராஜ்யத்தின் முன்னாள் தூதுவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். பிரான்ஸ் நாட்டிற்கான ஐக்கிய ராஜ்யத்தின் முன்னாள் தூதர் சர் பீட்டர் ரெக்கெட்ஸ் செப்டம்பர் 21 வியாழக்கிழமை பிரான்ஸ் 2 தொலைக்காட்சியில் கேத் வேரித்தே நிகழ்ச்சியின் விருந்தினராக கலந்து கொண்ட வேளையிலேயே இதனை கூறியுள்ளார். பிரான்சுக்கான ஐக்கிய ராஜ்யத்தின் முன்னாள் தூதர் சர் பீட்டர் ரெக்கெட்ஸ் செப்டம்பர் 20 வெர்சாய் அரண்மனையில் ஏற்பாடு செய்யப்பட்ட மன்னர் தம்பதிக்கான இரவு விருந்தில் கலந்து கொண்டார். பிரான்சில் இந்த வகையாக பங்கேற்கும் பொழுது வரலாற்றின் ஒரு பகுதியாக இருப்பது போன்ற உணர்வு உள்ளது என்று பிரான்ஸ் 2 தொலைக்காட்சியில் அவர் கூறியிருக்கிறார். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்றும் பெரிய ஐரோப்பிய சக்திகளான பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் சர் பீட்டர் ரெக்கெட்ஸ் மேலும் கூறினார். போரிஸ் ஜான்சனுக்கு 2 நாடுகளுக்கும் இடையேயான பதட்டங்களுக்கு நிறைய தொடர்பு இருந்தது. இப்பொழுது பிரெஞ்சுக்காரரை மதிக்கும் ஒரு பிரிட்டன் பிரதமர் இருக்கிறார் என்பதையும் சர் பீட்டர் ரெக்கெட்ஸ் உறுதிப்படுத்தினார். ஐரோப்பிய ரயில் பயணம் முன்னப்போதையும் விட சிறப்பாக இணைக்கப்பட உள்ளது. இந்த இலையுதிர் காலத்தில் யூரோஸ்டார் மற்றும் ஐரோப்பிய அதிவேக ரயில் சேவையான தலிஸ் யூரோஸ்டார் பெயரில் இணைந்து சேவையாற்ற உள்ளன. ரயில் பயணங்களுக்கான புதிய சகாப்தம் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மனி, நெதர்லாந்து, இங்கிலாந்து முழுவதும் அதிவேக நேரடி ரயில் சேவைகள் வழங்கப்பட உள்ளன. வலைப்பின்னல் பணிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்படுவதால் செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 1 வரை உங்கள் முன்பதிவை நிர்வகிக்கவோ அல்லது கிளப் யூரோஸ்டார் கணக்குக்கு நுழையவோ முடியாமல் போகலாம். இந்த தேதிகளுக்கு இடையே நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் முன்பதிவில் எந்த மாற்றமும் ஏற்படாது. நீங்கள் யூரோஸ்டாரை தொடர்பு கொள்ள வேண்டியது இல்லை. ஆனால் உங்கள் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து உங்கள் மொபைல் அலைபேசிகளில் சேமிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள், அல்லது செப்டம்பர் 29 முன்னர் அவற்றை அச்சிட்டுக் கொள்ளுமாறும் கேட்கப்படுகின்றீர்கள். உங்கள் இல்லங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் லாஷப்பலில் வாங்கிட வரவேற்கின்றது கிருஷ்ணா கேஷ் அண்ட் கேரி. அரிசி முதல் அத்தனை சமையலறை தேவை பொருட்களுடன் அருந்தும் பானங்கள் யாவும் நீங்கள் தெரிவு செய்ய கிருஷ்ணா கேஷ் அண்ட் கேரி, 57 ரோ லூயி பிளான் பாரிஸ் 10. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள், ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது, அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில், இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பெல். உணவு பிரியர்களே, சோ மாநகரில் ரெஸ்டாரண்ட் சிக்கன் டைம் உங்களை வரவேற்கின்றது. பூலே ஃப்ரைட், பர்கர், தக்கோ போன்ற உணவு வகைகளை மகிழ்வாக ருசிக்க ரெஸ்டாரண்ட் சிக்கன் டைம், இலக்கம் 5 பிளஸ் லக்லீஷ், 8900 சங் கிளமோ. ஓர்டர்களுக்கு 0373-74-8949. சிக்கன் டைம், கத்ரவன் நஃப் எஃப். பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவருக்கும் அவரது மகனுக்கும் கொலை பயமுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சாக்கோசிக்கும் அவரது மகன் ஜான் சாக்கோசிக்கும் தொலைபேசி வழியாக இந்த கொலை பயமுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து நிக்கோலா சாக்கோசி போலீசில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். கொலை மிரட்டலை விடுத்த நபர் நிக்கோலா சாக்கோசியின் சகோதரியது வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டே இந்த கொலை பயமுறுத்தலை விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் டங்கக் நகரில் பேராசிரியர் கொலையை அவரது மனைவி ஏற்றுக்கொண்டுள்ளார். கடந்த வார இறுதியில் கொல்லப்பட்ட பேட்ரிஸ் சால்துமேனின் மனைவி
தனது கணவரை தானே கொலை செய்ததாக போலீஸ் காவலில் வைத்து ஒப்புக்கொண்டுள்ளார். அவர் இந்த புதன்கிழமை அன்று கைது செய்யப்பட்டிருந்தார். அவரது பேச்சில் முரண்பாடுகள் ஏற்பட்ட பொழுதிலும் உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இதனை AFP செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட பேராசிரியர் பேட்ரிஸ் சால்துமேனின் மனைவி 37 வயதானவர், இலக்கியத்துறை விரிவுரையாளர், ஒரு கல்லூரியில் பல ஆண்டுகள் கற்பித்துள்ளார். இவர் ஓர் எழுத்தாளரும் ஆவார். இவரது பெரும்பாலான படைப்புகள் குழந்தைகளுக்கான புத்தகங்கள். சில வாரங்களுக்கு முன்னரும் கூட இவரது நூல் ஒன்று வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT கேஷ் அண்ட் கேரி, லாஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் ஐபோன் 15 அறிமுகத்திற்கு முன்னதாக ஆப்பிள் பிரான்ஸ் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். சிறந்த ஊதியம் மற்றும் வேலை நிலைமைகளை கோரி ஐபோன் 15 வெளியிடப்பட உள்ள வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பிரான்சில் உள்ள ஆப்பிள் நிறுவனங்களில் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. சேஜே தே உன்சா, சேஎப் டே தே, சேத்ர் சேஎப் தே சே உள்ளிட்ட ஆப்பிள் தொழிற்சங்கங்கள் பணவீக்கத்தை ஈடுகட்ட 7% ஊதிய உயர்வு மற்றும் பல மாதங்களாக நீடித்த பணியமர்த்தல் முடக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு கேட்டிருக்கின்றன. ஆப்பிள் பிரான்சின் 4 தொழிற்சங்கங்கள் செப்டம்பர் 22, 23 ஆகிய தேதிகளில் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன என்று சேஜேதே ஆப்பிள் ரிட்டைல் சமூக ஊடக தளத்தில், அதாவது எக்ஸ் தளத்தில், தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதேவேளை ஸ்பெயின் பார்சிலோனா அணியின் பிரதிநிதிகளும் இந்த வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். வீட்டு தோட்ட பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாகா கோகோ பீட் தேங்காய் மட்டையை மண்கலவை போல் உருவாக்கி ரசாயன சேர்க்கையற்றதாக தயாரிக்கப்பட்டது. இது நீரை சேமித்து வைத்து செடிகளுக்கு வழங்கும். வீட்டுக்குள் உங்கள் பூஞ்செடிகளை செழிப்பாக ஆரோக்கியமாக வளர்க்கவும், வீட்டு தோட்டங்களில் சிரமமின்றி பயிர் செய்கைகளை மேற்கொள்ளவும் ஏற்றதோர் தயாரிப்பான நாகா கோகோ பீட்டை நீருடன் கலந்து சாடிகளில் இடுவது மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டியது. ஒருமுறை உபயோகித்து பாருங்கள் நாகா கோகோ பீட். விவரங்கள் அனைத்துக்கும் தர்மா 0044-7872-96535-3 வாட்ஸ்அப்பிலும் அழைக்கலாம். ஐரோப்பா எங்கும் முகவர்கள் தேவை.